ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஆக சான்ஸ் இருக்கா? அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்ல எவ்வளவு ஜில்லுன்னு இருக்கும்? அப்படி ஆச்சுன்னா அதனால நம்ம அஃபெக்ட் ஆகுவோமா? ஹோல் யூனிவர்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல அப்படி அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஆயிருக்கா? இந்த வீடியோல ஹோல் யூனிவர்ஸும் 5 செகண்ட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஸ்டேட்ல இருந்தா என்ன நடக்கும்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி எல்லாருமே அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் இல்ல, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர்னா 0 கெல்வின். 0 கெல்வின்னா -273 டிகிரி செல்சியஸ். டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, ஒரு பார்ட்டிகளோட கைனடிக் எனர்ஜி வச்சுதான் மெஷர் பண்ணுவாங்க. ஆட்டம்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அதை வச்சுதான் ஒரு பார்ட்டிகல்ஸ் சாலிட் ஸ்டேட்ல இருக்கா இல்ல லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா இல்ல கேஸ் ஸ்டேட்ல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். ஒரு பார்ட்டிகல்ஸ்ல ஆட்டம் மூவ் ஆகுறது கம்மி ஆயிட்டா அந்த பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜில்னஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதுவே அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு போனா எந்த திங்ஸும் மூவ் ஆகாது, அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும். 0 டிகிரி செல்சியஸ்னாலே நம்மளால தாங்க முடியாது, ஜர்கின் கிளவுஸ் இல்லாம இருக்கவே முடியாது. அப்போ -273 டிகிரி செல்சியஸ்னா நம்ம எப்படி இருப்போம்னு நீங்களே நினைச்சு பாருங்க. இந்த எர்த்லயே 1983ல அண்டார்டிகால மட்டும்தான் ரொம்பவும் கோல்டஸ்ட் கிரவுண்டா பதிவாயிருக்கு. அப்போ அங்க 184 கெல்வின், அதாவது -89 டிகிரி செல்சியஸ்ல இருந்திருக்கு. அந்த பிளேஸ்ல கூட அப்பவும் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஸ்டேட்க்கு போகல. இந்த யூனிவர்ஸ்லயே பூமரங் நெபுலால தான் ரொம்பவும் கோல்டஸ்ட் பிளேஸா இருக்கு. பூமரங் நெபுலா நம்ம எர்த்ல இருந்து 5000 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. அந்த பிளேஸ்ல 1 கெல்வின் வரைக்கும் டெம்பரேச்சர் லோ ஆயிருக்கு. அப்பவும் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஆகல. நம்மளோட ரூம் டெம்பரேச்சர் ஆவரேஜா 293 கெல்வின், அதாவது 20 டிகிரி செல்சியஸ்ல இருந்தா நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அந்த டைம்ல ஏர்ல இருக்க மாலிகுல்ஸ் எல்லாம் 8000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல மூவ் ஆகும். ஏர்ல இருக்க மாலிகுல்ஸோட ஸ்பீட் குறைஞ்சா ஆட்டோமேட்டிக்கா டெம்பரேச்சரும் குறைய ஸ்டார்ட் ஆயிடும். ஏர்ல இருக்க மாலிகுல் 0.0001 கெல்வின் இருந்தா அப்போ 0.8 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். அப்படி பார்த்தா நம்ம நார்மல் ரூம் டெம்பரேச்சரோட கம்பேர் பண்ணும் போது 1000 டைம்ஸ் கம்மியா இருக்கு. இப்ப பார்த்த 0.0001 கெல்வின் கூட நியரஸ்ட் டு அப்சல்யூட் ஜீரோ தான், ஆனா அப்சல்யூட் ஜீரோ கிடையாது. பாயிண்ட் வேல்யூல டெம்பரேச்சர் இருந்தா கூட கண்டிப்பா மாலிகுல்ஸ் மூவ் ஆகும். டெம்பரேச்சருக்கு மெயின் ரீசனே பார்த்தா கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம பாடியில ஒவ்வொரு சேஞ்சுக்கும் ரீசன் பார்த்தாலும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம சூடாவோ இல்ல கோல்டாவோ ஒரு பொருளை தொட்டா அங்க இருந்து கையை எடுக்கிறதுக்கு பிரெயின்ல இருந்து கைக்கு கம்யூனிகேட் பண்றதும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம சாப்பிடுற சாப்பாடு டைஜஸ்ட் ஆகி ஃபியூலா சேஞ்ச் ஆகுறதுக்கு ரீசனும் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு கூட போக வேணாம். நியரஸ்ட் டு அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு போனாலே நம்ம பிரீத் பண்ண ரொம்பவும் ஸ்ட்ரகிள் ஆக வேண்டி இருக்கும். ரொம்பவும் கோல்டான பிளேஸ்ல நம்ம நார்மலா சாப்பிடறத விட கம்மியா தான் சாப்பிடுவோம், ஏன்னா டைஜஸ்ட் ஆக டைம் எடுக்கும், பசியும் லேட்டா தான் எடுக்கும். 77 கெல்வின்க்கு போனாலே நம்ம ரொம்பவும் டேஞ்சரஸ்டான ஸ்டேஜுக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு ரீசன் டெம்பரேச்சர்ல இருக்க லிக்விட் நைட்ரஜன் தான். சடனா டெம்பரேச்சர் லோ ஆகுதுன்னா அதனால நமக்கு நிறைய ஸ்கின் டிசீஸ் வரும். நியரஸ்ட் அப்சல்யூட் ஜீரோக்கு இப்படின்னா அப்போ வெறும் 5 செகண்ட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு ஆனா இந்த எர்த் ஃபுல்லா நிறையவே டேமேஜ் ஆகும். பட் நமக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னா, அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு போகாம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மள பாத்துக்குது. பூமரங் நெபுலாலையும் நியரஸ்ட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு தான் போச்சு. அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு போகாம இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் அங்கேயும் தடுத்துச்சு. இதுக்கெல்லாம் பேஸ்னு பார்த்தா அது குவாண்டம் பிசிக்ஸ் தான். என்ன ஒரே கெமிக்கல் ரியாக்ஷன், லிக்விட் நைட்ரஜன் பிசிக்ஸ், குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் வருதுன்னு தோணுதா? என்ன பண்றது, எல்லா விஷயத்தையும் பிசிக்ஸ் இருக்கு. எர்த்ல இருக்க எல்லா ஆட்டம்ஸும் கம்பைன் ஆனா ஸ்டேட் ஆஃப் மேட்டர் ஃபார்ம் ஆகுது. அத போஸ் ஐன்ஸ்டைன் கான்டென்ட் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அப்படி ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகணும்னா அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் ஒரே எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கணும், அதாவது ஐடென்டிக்கலா இருக்கணும். அப்பதான் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் கம்பைன் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம கம்பைன் ஆகுற ஆட்டம்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கணும். அப்படி எர்த்ல இருக்க எல்லா ஆட்டம்ஸும் கம்பைன் ஆனா அந்த டைம்ல வர சில்னஸ் நம்மளால தாங்கவே முடியாது. அப்போ நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா நமக்கு ஒரு சூப்பர் பவரும் கிடைக்கும்.
நம்ம ஃப்ளூயிட் ஸ்டேட்டில் மாறிடுவோம். எந்த ஒரு குட்டி பிளேஸாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக உள்ளே போயிட முடியும். அதனால நமக்கு எந்த ஒரு டேமேஜோ இல்லை அடியோ படாது. ரொம்பவும் கோல்டான பிளேஸாக இருக்கும்போது நம்ம பாடியிலேருந்து ஆட்டம்ஸ்லாம் வெளியே வர ஸ்டார்ட் ஆகிடும். பட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஆக சான்ஸ் ரொம்பவும் கம்மி தான். நியரஸ்ட் அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர் ஸ்டேட்க்கு நம்ம போனால் நம்ம பிளானட்ஸ்க்கு வெளியே அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதனால திங்ஸ்லாம் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஆனால் ஹோல் வேர்ல்டுமே டெஸ்ட்ராய் ஆகிற அளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஸோ அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சருக்கு நம்ம பிளானட் போகிறது ரொம்பவும் ரேர் தான். அப்படி போகாம தடுக்கிற கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.